தனிமையில் வாடும் செண்பகத்திற்கு பத்து வயதில் மகன் ஒருவன் இருந்தான் அவள் எவ்வளவு உழைத்தாலும் அவர்கள் இருவருக்கும் வயிறார உணவு கிடைப்பதில்லை தாயின் துன்பத்தை துடைக்க என்ன செய்வது என்று சிந்தித்தான் அவன் காட்டில் துறவி ஒருவர் இருக்கிறார் எல்லாம் அறிந்தவர் அவரிடம் இருக்கும் இடத்தை தெரிந்து கொண்டால் நிறைய பணம் கிடைக்கும் தாயின் துன்பத்தை போக்கலாம் என்று நினைத்தான் காட்டிற்கு சென்ற அவன் துறவியை வணங்கினான் என் தாய் மிகவும் துன்பப்படுகிறாள் புதையல் இருக்கும் இடத்தைச் சொல்லுங்கள் அந்த புதையலை எடுத்து என் தாயின் துன்பத்தை போக்குவேன் என்று வேண்டினான் மகனே உன் தாய்க்கு புதையல் கிடைத்து விட்டது என்றார் அவர் துள்ளி குதித்தபடி வீட்டுக்கு வந்தான் அவன் துறவி சொன்னதை தாயிடம் சொன்னான் அம்மா உனக்கு புதையல் கிடைத்து விட்டதாக துறவி சொன்னார் எங்கே அம்மா புதையல் என்று ஆர்வத்துடன் கேட்டான் அவனை அன்புடன் அணைத்து கொண்ட அவள் மகனே நீதாண்டா அந்த புதையல் தாயின் துன்பத்தை போக்க முயற்சி செய்யும் மகன் அவளுக்கு கிடைத்த புதையல் இதைத்தான் துறவி புதையல் கிடைத்ததாக சொன்னார் என்று விளக்கம் தந்தாள் என் அன்புக்குரியவர்களே நீதிமொழிகள் முப்பது பதினேழு கூறுகிறது தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும் கழுகின் குஞ்சுகள் தின்னும் மற்றும் நீதிமொழிகள் இருபத்தி மூன்று இருபத்தி இரண்டு கூறுகிறது உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிகுடு உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே காட் YOU